அனைவருக்கும் வணக்கம் டிஎன்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சார்ந்து ஒவ்வொரு என்ஜினியரிங் பிரான்ச் பற்றி விரிவாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு பிரான்ஞ்சஸ்யும் நம்ம குறிப்பாக பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரான்ச் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இதை பற்றி பேசுகிறதுக்காக புகழ்பெற்ற ஏசிட்டு கல்லூரியினுடைய பயோடெக்னாலஜி துறையில் நீண்ட அனுபவம் வாய்ந்தவரும் இன்றும் அதே துறையில் ப்ரொஃபஸர் ஆஃப் எமினன்ஸ் ஆகியிருப்பவருமான ப்ரொஃபசர் டாக்டர் சங்கர் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க வணக்கம் ப்ரொஃபசர் வணக்கம் பயோடெக்னாலஜி ஒரு ஒரு சில ஆண்டுகளாக அப்படி வளர்ந்து வர நிலையில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அதில் இன்னொரு ஸ்பெஷலைசேஷனாக வந்திருக்கிற ஒரு பிரான்ச் வந்து ஆமாம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி நான் என்ன அப்படிங்கிறது சொல்லியா இது ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு சொல்லிருந்தேன் ஏன்னா எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இன்வால்வ்டு எக்ஸலண்ட் அதாவது பயோடெக்னாலஜிங்கிறது வந்து பயோடெக்னிக்லருந்து தான் ஆரம்பித்தது அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு 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 உயிரினத்தை வேறு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலில் வச்சு அதை மாற்ற முடியும்னு இன்சுலின் ப்ரொடக்ஷன் அப்படி தான் ஆரம்பிச்சது அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பயோடெக்னாலஜின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எயிட்டிஸ் பிகினிங்கில் நாங்கள் எயிட்டி ஃபோர்லேயே வந்து பயோடெக்னாலஜி ஆரம்பித்தோம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து பயோடெக் பயமாக இருந்தது இன்ஃபேக்ட் எங்களுக்கெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க அமெரிக்காவிலலாம் கேப் டிரைவர் வந்து பயோடெக்னாலஜி லேப் பக்கத்துலேயே காரை நிறுத்த மாட்டாங்க ஏதாவது பே பேய் பூதம் இது மாதிரி பெரிய பெரிய இதை இவங்க பண்ணிடுவாங்க ஜெனடிக்ஸை மாற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஃப்ராங்கைன்ஸ்டைன் பிலீஃபோடு அது வர பயமுறுத்தலாக இருந்தது பட்டு நம்ம வந்து தமிழ் இந்தியா வந்து ரொம்ப முன்னாடியே வந்து பயோடெக்கை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் தெரிஞ்சுது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடெக்குன்னு தனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்மக்கிட்ட தான் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி எங்களுது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வந்த முதல் டிபார்ட்மெண்ட் அக்காடமிக்ஸில் ஏன்னா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி பார்க்க போனால் வந்து இந்தியா வந்து பயனியர் இன் பயோடெக்னாலஜி எஜுகேஷன் அதில் நாங்கள் எங்கள் பங்கு வந்து ரொம்ப பெருசு ஸோ இது எப்படி வந்ததுன்னா பயோடெக்னாலஜிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா இந்த ஐடியோட கம்பேர் பண்ணி அந்த அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வரும்போதே அதை டெக்னாலஜின்னு சொல்லிட்டாங்க அந்த ஸ்கேலப்பு அந்த இதெல்லாம் வந்து புரியறதுக்கு முன்னாடியே அது ஒரு ஸேக்ஃபிளாஸ்கில் பண்ணும்போது அந்த உரு மாறுது இல்லை அது ஒரு ப்ராப்பர்ட்டி மாறுது அதை பார்க்குறோம் அது இதாக இருக்குது பட் அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து உலகத்துக்கு சப்ளை பண்ணுங்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லையா ஸோ அதனால் இந்த பயோடெக்னாலஜி வந்து உருவானது வந்து இந்த டெக்னிக்ஸை வந்து டெக்னாலஜியாக கன்வெர்ட் பண்ணுற டைத்தில் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த குளோனிங்கிற மெத்தடை மட்டும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அதாவது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுத்து ஒரு ஆர்கானிசத்தில் போட்டு அதனோட ப்ராப்பர்ட்டியை மாற்றி அப்படி பண்ணுறது ஆமாம் இது எப்படி பெரிய லெவலில் பண்ணுறதுங்கிறது எங்கள் மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல குந்தலா ஜெயராமன் எங்களுக்கு முதல்ல ஃபவுண்டர் டேரக்டர் அவங்க வந்து ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து சேர்ந்தாங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் அந்த இது இது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த இதில் ஸோ அவங்க முதல்ல ஆரம்பித்தது இங்கே வந்த உடனே எப்படி லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறது அப்படி அந்த லார்ஜ் ஸ்கேல் நான் சொல்கிறது எவ்வளோ தெரியுமா முந்நூறு லிட்டர் அவ்வளோதான் அது இண்டஸ்ட்ரி லெவலில் முந்நூறு லிட்டருங்கிறது கம்மி தான் ஆனால் பயோடெக்னாலஜிக்கு அது ரொம்ப பெருசு பெரிய சைஸ் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ ஒரு நான் ஒரு ஷேப் ஃப்ளாஸ்கில் ஒரு நூறு இரநூறு எம்எல் ஏன்னா பார்க்குற பயோடெக் இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு நூறு இரநூறு எம்எல்ல நான் வந்து ஒரு ஆர்கானிசத்தை க்ரோ பண்ணாலும் அதையே ஒரு நூறு லிட்டரை பண்ணாலும் வேறு விதமாகிடும் ஓகே ஓகே அதனோடய இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இங்கே வந்து நிறைய லேட்டஸ்ட்டே ஒரு எக்ஸ் மாலிக்யூலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் நிறைய டெவலப் பண்ணால் அங்கே பண்ணாது இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சு இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேட்டு டெவலப் பண்ணி அதுக்கு மாதிரி கண்டிஷன்ஸை கொடுத்து அதுக்கு ஆக்சிஜன்லாம் சப்ளை பண்ணி இது வந்து உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி கிடையாது ரெண்டை சேர்த்து நீங்கள் மூணாவது மெட்டீரியல் வருது ஒரு ப்ரிசிபிடேட் வருது அதை எடுத்து பண்ணவே முடியாது இதை வந்து நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் க்ரோ பண்ணணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் க்ரோ பண்ணணும் அந்த டயத்தில் அது உசுரோடு இருக்கணும் அது நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும் உங்கள் மெட்டீரியலை இதெல்லாம் பார்க்கும்போது இதனோட ப்ராசஸ்ஸே ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு இது நாலேஜே அந்த நாலேஜ் டெவலப் பண்ணுற டயத்தில் தான் ஆர்டரி பயோடெக்னாலஜி லேபில் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்தது எக்ஸலெண்ட் அது எப்படி வந்ததுன்னா இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து லார்ஜ் ஸ்கேலில் ஆகும் இல்லையா ஏன்னா வந்து டைரி இண்டஸ்ட்ரியில் சீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ப்ரெட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய லெவல் ப்ராசஸஸ் ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ஜினியர்டு பேக்டீரியாவை இல்லை ஈஸ்ட்டை இல்லை வந்து மற்ற மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாங்கிறது அங்கேருந்து அடாப்ட் பண்ண வேண்டியிருந்தது கரெக்ட் ஸோ அங்கே வந்து ஃபர்மெண்டேஷன் இண்டஸ்ட்ரி ரொம்ப வெரி வெல் டெவலப்டு ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை நம்ம வந்து அடாப்ட் பண்ணும்போது அது உடனே இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு அப்படியே இதாக சொன்னாங்க அப்போ தான் எங்களுதெல்லாம் முதல் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இப்போவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஐக்கானிக் அந்த அந்த லேபை பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது தெரியும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியோட ஃபீல் கிடைக்கும் லேப் ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி டெக்னாலஜி படிக்கிற வருஷங்கள்லேயே அவங்க ப்ராக்டிக்கலாக போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இதில் இருக்கு நிறையா இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து மாடர்ன் பயோடெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டெவலப் ஆகலை ஆகலை அதனால வந்து எங்கள் இவங்களுக்கே வந்து இனிஷியலாக இருந்த பேட்சஸ் எல்லாம் வந்து அப் டு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் கூட சொல்லுவேன் அவங்களெலாம் நிறைய பேர் சயின்ஸுக்கு தான் போக வேண்டியிருந்தது ஏன்னா வந்து வெளியில் வந்து டைரி இதுக்கெல்லாம் இருக்கிற ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கெலாம் அவங்களுக்கு பெரிய பயோடெக்ஸ் தேவையில்லை அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு அண்டர் கிராஜுவேட்ஸு போஸ்ட் கிராஜுவேட்டு இவங்கள வச்சே இல்லை படிக்காதவங்க கூட வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே வரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு கண்டிஷன் ஏன்னால் நீங்கள் வந்து அந்த ஜெனடிக்ஸை மாற்றிருக்கீங்க அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட இது ஆனால் அதுக்கு தகுந்த இண்டஸ்ட்ரி வரல ஏன்னா ரிஸ்கி இண்டஸ்ட்ரி ம் மார்க்கெட்டை டெவலப் பண்ணலை ரிஸ்கி இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறதே வந்து டவுட்ஃபுல்லாக இருந்த சமயம் அக்செப்டன்ஸ் டவுட்ஃபுல்லாக இருந்த சமயம் ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரீகாமினன்ட் இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாமா அப்படின்லாம் வந்து வருது ஸோ இந்த மாதிரி டைத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருந்தது பட் அவங்களுக்கு மற்ற இதில் இது இருந்தது மற்றதுன்னா ஆமாம் ஏன்னா பயோடெக்னாலஜி வந்து சயின்ஸில் சயின்ஸில் அதாவது சப்போஸ் ஒரு குளோன் தானே நம்ம வந்து இன்சுலின்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் அது மாதிரி எத்தனை நம்மளுக்கு தேவையான மெட்டீரியலில் பேக்டீரியா வழியாக ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற அந்த ரிசர்ச் அதில் தான் ஃபார்மா ஸோ அதிலலாம் பண்ணாங்க மேலே நாடுகளில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எடுத்து மேலை நாடுகள்லேயும் இதே தான் மேலை நாடுகள்லையும் பயோடெக்னாலஜி நம்மளோட லேட்டாக தான் ஆரம்பிச்சிது ஓகே ஓகே அவங்க நம்ம மாதிரி வந்து பயோடெக்குன்னு சொல்லி முதல்லையே வந்து இதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எதிர்பார்க்கலை அவங்கெல்லாம் வந்து மேலை நாடுகளில் அந்த சயின்ஸோட ஃபவுண்டேஷன் நிறைய ஆகி பயோடெக் பாசிபிள் அது ஹியூமன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாசிபிள் ஹியூமன் செல்ஸ் எல்லாம் வளர்க்க முடியும் இது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்ஸு அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடெக்கோட பேசிக் இது ஃபாரின்லேருந்து நிறையா டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான் அதை லார்ஜ் ஸ்கேலில் டெக்னாலஜியாக பண்ணும்போது இப்போவும் நம்ம நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அதனால் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி எசென்ஷியலாக அந்த ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜியை நம்மளுக்கு அடாப்ட் பண்ணி இப்போ வர வர வந்து மற்ற ஃபர்மெண்டேஷன் இல்லாத மற்ற ப்ராசஸஸையும் நம்ம வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண பழகியிருக்கோம் மெம்ப்ரேன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்திருக்கு ஸோ மெம்ப்ரேனில் வந்து பேக் இதை க்ரோ பண்ணி இந்த அது மெட்டீரியல்ஸை ஐசோலேட் பண்ணி எல்லாம் பண்ணுற இதெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு இது போன் மெட்டீரியல்ஸு இந்த போன் இதில் செல் வளர்க்குறது இதெல்லாம் அதே மாதிரி வந்து ஆர்கன் டிரான்ஸ்ஃபர் இது க்ரோத்து இதெல்லாம் வந்து இப்போ வந்து எமர்ஜ் இருக்கு எக்ஸல ஸோ இதெல்லாம் தான் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து பெரிய டெக்னாலஜியாக வரும் ஒரு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு பை ட்வெண்ட்டி ஃபிஃப்டி எக்ஸல பயோடெக்னாலஜி வந்து இட் இட்இல் ரூல் த வேர்ல்டு எக்ஸல் எக்ஸ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிலெலாம் எங்கேயுமே நீங்கள் பயோ சென்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்சர்ஸ் வந்து ஹாட் ஃபீல்டு அதாவது ஒரு பயலாஜிக்கல் மெட்டீரியல் லைக் என்சைம்ஸு இப்போ ஆல்கஹால் சென்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பயலாஜிக்கல் என்சைம்ஸு ஓகே ஓகே விச் ஆக்சுவலி இன்டராக்ட் வித் குளுக்கோஸ் அண்ட் கன்வெர்ட் கன்வெர்டெட் இன்டூ என் எலக்ட்ரிகல் சிக்னல் விச் யூ ரீடு சரி அதே மாதிரி தான் வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் அது வந்து பட்ட உடனே ஒரு என்ஜைமேட்டிக் ரியாக்ஷன் கெட்ஸ் இன்டு எலக்ட்ரான் மூமெண்ட் உடனே எலக்ட்ரானிக்ஸு ரீடிங் ஸோ இது மாதிரி இந்த பயோசென்சார் பேஸ்ட் இப்போ அதிலெலாம் தான் நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணுறோம் நல்ல விஷயம் அந்த அந்த பயோசென்சார் பேஸ்ட் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சென்சரி பேஸ்டு இது தானே தானே ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயும் வரும் ஒரு இன்டெலிஜென்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியல் பேடெக்னாலஜி அந்த ஒரிஜினல் ஃபெர்மெண்டேஷன் பேஸ்டு இதில் இருந்து நம்ம இப்போ எங்கேயோ வி ஆர் கோயிங் அண்ட் வி ஆர் பிரிங்கிங் செவரல் அதர் டெக்னாலஜி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இப்போ வந்து வீட்டில் வந்து ஏசியை வந்து நம்மளோட டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணணுன்னா நம்மளோட இதெல்லாம் மெஷர் பண்ணி அதை ஆஃப் பண்ணும் ஸோ சிவில் எங்கே தொட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடெக் வந்துடும் எக்ஸலன்ட் என்கரேஜிங் எஸ் நல்ல பயனுள்ள வார்த்தைகளை மாணவர்களுக்காக பயந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி சார்ந்த விரிவான தகவல்களை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பயனுள்ளது நினைச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் பயன்பெறட்டும் மெட்டா ரமேஸ்வர்பா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்